வணக்கம். என் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். எனக்கு வந்து அந்த இது சார் ஒட்டியிருக்காரு. இப்போ இந்த கண்ணமும் ஒன்றாயிடும், அப்போ வாய் சரியாயிடும். அதனால தான் இது பிக்கும்போது உப்பா என்ன ஒரு இது, அந்த கட்டியெல்லாம் இது வந்து நாற்றம் தாங்க முடியல. அப்போ நம்ம அழுக்கெல்லாம் இங்கே இருக்குது. அதனால் இங்கே வரணும். தெரியுது உங்களுக்கு. ஆனால் இப்போ வழி இல்லை, முன்னெல்லாம் சுருக்கு சுருக்குன்னு குத்தோம், இப்போ நல்லா இருக்கு. எங்கள் வீட்டுக்காரு அது இந்த பேண்டேஜ் போடும்போது பாருங்கள் என்ன ஏமாற்றி இந்த மாதிரி சாக்லேட் பாருங்கள், இந்த மாதிரி சாக்லேட் ஒவ்வொரு வாட்டியும் இந்த பேண்டேஜ் போடும்போதெல்லாம் இந்த மாதிரி சாக்லேட் பாருங்கள். இவ்வளோ பெருசு வாங்கி கொடுத்துட்றாரு, ஏன்னா வலிக்குமா? 6 சாக்லேட் இருக்கு இந்த மாதிரி. எங்கள் குட்டீஸ் கெட்டு கொடுக்குறோம், நல்லா இருக்கு சித்தி, நல்லா இருக்கு, இதே வாங்கி கொடு அத்தை, இதே வாங்கி கொடு அப்படின்றாங்க. எப்படி வருங்க உண்டாட்டிக்க கூட சரி, இந்த வலிக்கும். ஃபஸ்ட்டு எழுத்து போடும்போது வலிக்கும், அந்த கட்டியெல்லாம் இந்த நரம்பெல்லாம் வந்து அப்படியே கரெக்டாக ஆகும். இது ஃபுல்லாக மருந்து இருக்கு, இது உள்ள இது வந்து ஒட்டுறது, இது உள்ள வந்து அவ்வளோ மருந்து இருக்கு. ஃபஸ்ட்டு அந்த வலி எல்லாத்தையும் எடுக்கும், வீக்கம் வலி எல்லாம். அருமையாக இருக்கு. தலையில் ஒரு நீடில் போடுவார், பாயிண்ட் கொடுப்பார். வரங்க, திருப்பி குண்டாயிட்டேன். ஆமாம், தெரியுதா உங்களுக்கு எங்கே ஒல்லியாக இருந்தேன், திருப்பி நல்லா குண்டாகிட்டார். நான் என்ன பண்ணுறது? ஆனால் நிம்மதியாக இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா பசிக்குது. இப்போது முன்னெல்லாம் பசிக்காது, யாராவது யூடியூப்ல பேசுவாங்க நம்மள அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டே சாப்பிட மாட்டேன். ஆனால் இப்போ முப்பழமும் சோறும் 3 வேளையும் சாப்பிட்றேன் என்ன. அப்புறம் நிறைய ஜூஸ் ஐட்டமாக வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பாபாபாபா, திராட்சை, ஆப்பிள், என்னென்னவோ வாங்கி வச்சுருக்காரு ஃபுல்லாக. பாருங்க, சும்மா இருக்கும்போது இந்த பிஸ்கெட் சாப்பிட்ணும். இது மேரி பிஸ்கெட் இல்லை, இது வந்து 30 வயசுக்கு மேலே இந்த பிஸ்கெட் சாப்பிட்றோம். ரொம்ப நல்லா இருக்குது இது. இது காலையில் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி, கோல்டு கேக் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். புது வீட்டுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். யார்கிட்டையும் பேசுறதில்ல. என் ஃப்ரெண்டு சகிலா 2 நாளாக காணும், எனக்கு ஃபோனே பண்ணல. அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு, அவங்க அம்மா உடம்பு சரியில்லையா, இல்லை அவங்க வீட்டில் என்ன ப்ராப்ளம், எனக்கு எதாவது சொன்னால் தானே தெரியும். மசானா கொள்ள அன்றைக்கும் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல. அதே கொஞ்சம் கவலையாக இருக்கு. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன பிரச்சனை, யார் என்ன பண்ணான்னு தெரியல. வந்துடுவா நம்பிக்கை இருக்குது. எங்கேயாவது ஊருக்கு போனால் கூட சொல்லிட்டு போவா, என்கிட்ட எதுவுமே சொல்லலை. தைரியமானவர். இப்பெல்லாம் பெண்கள் ஃபோன் எடுக்கலனாவே பயமாக தான் இருக்கு, என்னாச்சோ ஏதாச்சோன்னு. கொடுமானவர்களும் பொம்பளைங்களை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துங்க, பெண் குழந்தைய ரொம்ப பார்த்துக்குங்க ஜாக்கிரதையாக. சின்ன குழந்தைங்களெல்லாம் வெளியே விடாதீங்க. இந்த சொந்தக்காரங்க வந்தக்காரங்க உங்கள் எதுக்கு கொஞ்சிறாங்களா, அதோட ஓகே. அதுக்கப்புறம் நம்பி கொடுக்காதீங்க குழந்தைய. நிறைய குழந்தைய நான் யூடியூப்பில் பார்க்குறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேண்டாம், அவங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள். அடுத்தவங்களை பற்றி புறம் பேசாதீங்க. என்னை புறம் பேசினவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கங்க. நான் என்னை ஏதாவது சொன்னவங்க மனசால் நான் கலங்கினேன். இது வரலும் இந்த மாதம் 4 பேர் செத்துருக்காங்க. ஆனால் அவங்களாம் டிக்டாக்ல இல்லாதவங்க. என்ன பணத்தை வாங்கி ஏமாத்தினேன்.